அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாது. வேலூர் மாவட்டம் பேரம்பலூரை சேர்ந்தவன். என் பேர் அப்துல் மாலிக்கு. கணவன் மனைவி இரண்டு பேரும் இரவில் தூங்கிவிட்டு காலையில் எழுந்திரிச்சு குளிக்கிறாங்க. குளிக்கிறதுக்கு முன்னே ஒது பண்ண அந்த கலீஜ் உடம்புல எப்படி குளிக்கிறதுக்கு முன்னே ஒது பண்ணோம்? ஏன் குளிச்சுட்டு பிறகு ஒது பண்ண ஆகாதா? இது குளிக்கிறதுக்கு முன்னே ஒது பண்ணுமா இல்லை குளிக்கிறதுக்கு பிறகு ஒது செய்யணுமா, இது எது கரெக்டு? அது தெளிவாக சொன்னாக்கன்னா நம்ம அதை அப்படியே கண்ட்ரோல் பண்ணலாம். அதாவது சகோதரர் என்ன கேட்குறாங்கன்னா, கடமையான குளிப்பை நிறைவேற்றும் பொழுது உது செய்து விட்டு குளிக்க வேண்டும் அப்படிங்கிறாங்களே, அப்போ குளிப்பு கடமை ஏற்பட்ட பொழுது அவங்க அசுத்தமான நிலையில் இருக்கிறாங்க. இப்போ இந்த அசுத்தமான நிலையில் இருக்கும் பொழுது அவங்க எப்படி உழு செய்ய முடியும்? குளிச்சுட்டு உழு செய்யலாம் தானே அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ நம்ம எந்த ஒரு வணக்கத்தை செய்வதாக இருந்தாலும் வணக்கம் என்று வந்துவிட்டால் அதில் வந்து லாஜிக் பார்க்கக்கூடாது. வணக்கம்னு வந்துருச்சுன்னு வைங்களேன், இபாதத்துன்னு வந்துருச்சுன்னா லாஜிக்கு பார்க்கக்கூடாது. ஏன் லாஜிக்கு பார்க்கக்கூடாதுன்னா, மார்க்கம் எதை சொல்லுதோ அதுக்கு தான் கட்டுப்பட்டு போகணும். அல்லாஹ் குர்ஆன் சொல்றான், மாக்கானலி முஃமினின் வலா முஃமினத்தின் இதா கலல்லாஹு ரசூலுஹும் அம்ரன். அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் ஒரு காரியத்தை நிர்ணயிச்சிட்டாங்க அப்படின்னா, எந்த நம்பிக்கை கொண்ட ஆணுக்கும் எந்த நம்பிக்கை கொண்ட பெண்ணுக்கும் ஐயகூனலஹுமுல் கியரா, சுய விருப்பம் கொள்வது அவங்களுக்கு ஆகுமானது ஹலாலானது கிடையாது அப்படின்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லிட்டான். அப்போ ஒரு இபாதத் என்று வந்துவிட்டால், வணக்கம் என்று வந்துவிட்டால் அங்கே லாஜிக் பார்க்க கூடாது. உதாரணத்துக்கு ஒரு சிலது எடுத்துங்களேன். இப்போ உது செய்கிறோம், உழு செய்கிறோம்ல, உழு செய்கிறதுன்னா என்ன? முன்கையை ஃபஸ்ட்டு கழுவுறோம், வாய் கொப்பளிக்கிறோம், வாய் கொப்பளிக்கிறோம் செத்து மூக்க சுத்தம் செய்கிறோம், முகம் கழுவுறோம், முழங்கை வர முட்டு வர கையை கழுவுறோம், அப்புறம் தலைக்க காதை மச செய்கிறோம், காலை கழுவுறோம், அவ்வளோதான் செய்கிறோம். இப்போ ஒருத்தவருக்கு காற்று பிரிஞ்சிடுச்சு, காற்று பிரிஞ்சா என்ன ஆயிடும்? உழு முறிஞ்சிடும். இப்போ உழு முறிஞ்சிடுச்சுன்னா, இவர் உழு செய்யும் பொழுது கழுவுனார்ல சில உறுப்புகள், முன்கையை கழுவுனாரு, வாய் கொப்பளிச்சாரு, மூக்குக்கு சுத்தம் செஞ்சாரு, அதுமாரி முகத்தை கழுவுனாரு, முழங்கை வர கையை கழுவுனாரு, தலைக்கு மசு செஞ்சாரு, காதுக்கு மசு செஞ்சாரு, காலை கழுவுனாரு. இப்படி இவர் கழுவிய உறுப்புகள் இருக்குல்ல, அதுக்கு ஏதாவது பாதிப்பு வந்துச்சா? அங்க ஏதாவது அசுத்தம் பட்டுச்சா? அங்க அசுத்தம் படல. ஆனா இவர் என்னதான் செஞ்சாகணும்? திரும்ப உழு செஞ்சாகணும். அந்த காற்று பிரிஞ்சதுனால அவர் அந்த பகுதியை மட்டும் கழுவிக்கிட்டா போதும் மார்க்கம் சொல்லுதா? இல்லை, நீ திரும்ப உழு செஞ்சுதான் ஆகணும் அப்படிங்குது. அப்ப வணக்கம் என்று வந்து விட்டால் அதை அப்படியே கேட்டுட்டு போயிடணும். அதே போல அலி ரலி அல்லாஹ்வர்கள் கூட சொன்னாங்க, இப்ப ரசூலுல்லாஹ் காலுறையின் மீது, இப்ப சாக்ஸ் இருக்கல, இந்த சாக்ஸ் அணிஞ்சாங்கன்னு வைங்களேன், அது மேல மசாஜ் செஞ்சுக்கலாம், காலை கழுவ தேவையில்லை. எப்படி? அதுக்கு என்ன நிபந்தனைனா, இப்போ நம்ம அந்த சாக்ஸ் போடுறதுக்கு முன்னாடியே உழு செஞ்சுட்டு சாக்ஸை போட்டுக்கிட்டோம்னா, உள்ளூர்காரங்களாக இருந்தால் ஒரு நாள், வெளியூர்காரங்களாக இருந்தால் மூணு நாள் அந்த சாக்ஸ் மேலே என்ன பண்ணிக்கலாம், காலை கழுவாமல் உழு செய்யும் பொழுது மற்றதையெல்லாம் கழுவிக்கிட்டு காலில் சாக்ஸ் இருக்கிறதுனால ஈர கையை வச்சு என்ன பண்ணிக்கலாம், மேல்புறத்தில் காலனுடைய மேல்புறத்தில் என்ன பண்ணிக்கலாம், மசாஜ் செஞ்சுக்கலாம். இது ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுத்த ஒரு வழிமுறை. அப்போ அலி ரலி அல்லாஹ்வர்கள் சொல்கிறாங்க, லவ்கான தீனு பிர்ரஈ, மார்க்கம்ங்கிறது ஏன் சுய அறிவின்படி இருக்கும்னா, லாஜிக் படி இருக்கும்னா, நான் என்ன சொல்லுவேன் தெரியுமா, காலுறையில மேல மசாஜ் செய்யறதை விட பாதம் இருக்குல்ல அந்த இடத்துல மசாஜ் செய்யுங்கன்னு சொல்லுவேன். ஏன்? அந்த இடம் தான் தரையில படும். காலுறையினுடைய மேல் பகுதி தரையில படுமா? படாது. எந்த பகுதி தான் படப்படும்? கால் பகுதி, பாதம் பகுதி தான் தரையில படும். அப்ப மார்க்கம் ஏன் அறிவுபடி முடிவெடுக்கிறதா இருந்தா கீழே மசாஜ் செய்யுங்கன்னு சொல்லுவேன். ஆனா ரசூலுல்லாஹ் என்னன்னு சொல்லிட்டாங்க, மேல மசாஜ் செய்யுங்க சொல்லிட்டாங்க. இதுக்கப்புறம் நான் என்ன பண்ண மாட்டேன், இதுல கேள்வி கேட்க மாட்டேன், ரசூலுல்லாஹ் எப்படி சொன்னாங்களோ அப்படிதான் செய்வேன் அப்படின்றாங்க. அப்ப அந்த மாதிரிதான் குளிப்பு கடமையான நிலையில நாம எப்படி அந்த கடமையான குளிப்பை நிறைவேற்ற வேண்டும் என்று ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுக்கும் பொழுது, உழு செய்து விட்டு, உழு செய்யறனா உழுவை முழுமையாக முடித்திட கூடாது, உழுவுல மசகு வரை செஞ்சிடணும். காதுக்கு மசாஜ் செய்யறது இருக்குல்ல, அது வரையும் செஞ்சிடணும். அது வரையும் செஞ்சுட்டா பேலன்ஸ் என்ன இருக்கும்? காலை கழுவுறது மட்டும் இருக்கும். காலையும் கழுவுறதை மட்டும் நிப்பாட்டி வைங்க, குளிங்க, காதுக்கு மசாஜ் செய்ய வரையும் செஞ்சுட்டு குளிக்க ஆரம்பிச்சிடுங்க. குளித்து முடித்த பிறகு அதற்கு பிறகு என்ன பண்ணுங்க, காலை கழுவிட்டு ஏறிடுங்க அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க.
அப்ப இதுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த முறை. இந்த காட்டி தந்த முறையின் அடிப்படையில் நாம் என்ன பண்ணணும், கடமையான குளிப்பை நிறைவேற்ற வேண்டும். இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்.